நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் 8 இன்ச் பழைய ஸ்பீக்கர் காய் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு உண்டான பேப்பரு இது மார்க்கெட்லேயே கிடைக்குது. ஊஃபர் பேப்பரு, சாதா பேப்பர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேப்பர் வாங்கிக்கலாம் மார்க்கெட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்பைட்ரு, அது ஸ்பீக்கரோட அளவோட ஸ்பைட்ரு கொண்டு போய் அந்த ஸ்பைட்ரு வாங்கிக்கலாம் கடையிலேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான காயிலு, 40 வாட்ஸ் காயிலு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டு கம்ப்பு, அப்புறம் எண்ட் ஒயரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஸ்டெடியாக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெடி பூஸ்ஸு, ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ருமும் இன்னும் ஸ்பைட்ரோட இந்த இன்னரும் இந்த பேப்பரோட இன்னருக்கும் இந்த பேஸ்ட்டு பயன்படுத்தி போகிறேன், ஃபெவிடைட்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சுக்கும் அடுத்தது இதுக்குள்ளே வர பேஸ்ட்டு, இந்த அவுட்ருக்கு வர பேஸ்ட்டெல்லாம் இந்த ஃபெவிபாண்டுன்னு சொல்லி பேஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இரும்பு தூளோ இல்லை ப்ளஸ் ஏதோ ஒரு குப்பையை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட இந்த ஹோல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடாது. இது மேக்னெட்டிக் கிரியேட்டிவிட்டி நடக்கிற இடம், ப்ளஸ் காயில் ஃப்ரீயாக போயிட்டு வரணும். இந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் காயில் ஒன்று எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகுதானு, ப்ளஸ் ஃப்ரீயாக போகல, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதை டோட்டலாக டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கட்டையை வச்சு நீங்கள் அதே கடையிலே அந்த காயிலுக்கு வாங்குகிற பேப்பர் கடையிலே இது விற்கிது. இதை நீங்கள் வாங்கி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஃப்ரீ பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதுதான், இந்த ஸ்டெடி புஷ்ஷு அதே கடையில் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ன உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்பு ஒன்று கொடுத்துருப்பான், அந்த ஸ்டெப்பு தான் அதனுடைய கரெக்டாக போய் அந்த காயில் அந்த ஸ்பீக்கரில் உட்கார இடம். இந்த காயில் பார்த்தீங்கன்னா அமுத்துற மாதிரியே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபைபர் பூஸை. இதை நீங்கள் அமுத்தி இதுக்குள்ளே கரெக்டாக இது பண்ணி இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ஸு நல்லா இருக்கணும் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு 2 mm மட்டும் அந்த கீழ் இருக்கிற காயிலுக்கும் இந்த ஃபைபர் ஸ்டெடி பூஸும் கரெக்டாக 2 mm மட்டும் வெளியில் வர மாதிரி நீங்கள் காயில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் இப்போ போட்டு பார்க்கணும், பார்த்துக்கணும். இப்போ இதில் நீங்கள் அதை பொறுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவு காயில் அப்படியே லைட்டாக வெளியில் தெரியும். நீங்கள் 2 mm வச்சிங்கன்னா இதை ஷேக் பண்ணால் கூட ஷேக் ஆகக்கூடாது, கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ப்ளஸ் இந்த கம்பியை நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஷால்ட்ரு எண்ட் ஒயர் ஷால்ட்ரு பண்ணுற நேரம் இந்த கம்பி ரெண்டையும் விட்டுருணும். விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை உள்ளுக்குள்ளே மடக்கி விட்டுருணும். இன்னும் நீங்கள் ஸ்பைட்ரு போகணும், இந்த காயிலுக்கு ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெவி பாண்டு பேஸ்ட் எடுத்து எங்கே நம்ம ஸ்பைட்ரு உட்காருதோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு நல்லா போட்டுருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் போட தேவையில்லை, போட்டால் போதும், பேஸ்ட்டோட லெவல் உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கையும் கவர் ஆயிடுச்சுன்னு. அந்த அளவுக்கு மட்டும் பேஸ்ட்டு போட்டுவிட்டால் போதும். அப்புறம் அந்த ஸ்பைட்ரு அதே இடத்து அந்த பேஸ்ட் உட்கார இடத்துலையே சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஸ்பைட்லேயும் அந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட்டு கரெக்டாக போட்டேன், ப்ளஸ் இதுலேயும் போட்டுட்டேன் பேஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைட்ரை கரெக்டாக அந்த காயில் கீழே தண்டுறதுக்குள்ள போட்டு அப்படியே லைட்டாக சுற்றி சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உள்ளுக்குள்ள போயிடும். ஸ்பைட்ரு போய் கரெக்டாக அந்த பேஸ்ட்டில் உட்கார அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைட்ரு வச்சுட்டேன், ஆல்ரெடி காயில் செட் பண்ணுது. இப்போ இந்த பேஸ்ட் போட்டு விட்டது ஒரு 20 நிமிஷம் காய வைக்கணும். பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இது நல்லா காஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த ஃபெவிடைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட் இந்த இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுற அளவுக்கு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த டீப்லேயும் சரிசமமான பேஸ்ட்டை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணதில்ல, ஜஸ்ட் ஒரு 10 வினாடி மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். அதிக நேரம் இருந்தீங்கன்னா இதுவே காஞ்சி போயிடும்.
இது மாதிரி கெட்டியாயிடும் ரொம்ப. இப்போ இந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை இந்த காயில் சுற்றி வர வச்சு விடணும். சுற்றி வர காயில் சுற்றி வர வச்சு விட்டேன். இப்போ அது காஞ்சிட்டு இருக்கும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த காஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் நாம் மீண்டும் ஃபெவி பாண்ட் பேஸ்ட் எடுத்து இந்த அவுட்ருக்கு நீட்டாக விட்டுருவோம். அதேமாதிரி பேப்பரில் இந்த அவுட்டரில் இருக்கிற ஸ்பாஞ்சுக்கும் அதேமாதிரி பேஸ்ட் போட்டுடணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே சுற்றின மாதிரி பேப்பர் இருக்குன்னா அக்யூரூஷாக அதில் இறங்கிக்கும். ப்ளஸ்ஸு இப்போ இந்த அவுட்ரு மட்டும் நீங்கள் கரெக்டாக அமுத்தி விட்டீங்கன்னா அந்த பேஸ்ட் அப்படியே அதுலேயே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும். பேஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போடணும். அந்த ஸ்டடி புஷ்லேயே அந்த ஸ்டடி புஷ் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் பற்றக்கூடாது. ஏன்னா நீங்கள் அது மாதிரி பற்றுச்சுன்னா நீங்கள் அதை அப்புறம் எடுக்க முடியாது வெளியில் பேஸ்ட்டு காஞ்ச மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி புஷில் பேஸ்ட் படாத அளவுக்கு நீட்டாக சுற்றி வர நான் பேஸ்ட் போட்டு விட்டேன். இதை போட்ட மறுபடி 20 நிமிஷம் காய விடணும். 20 நிமிஷம் காஞ்சிருச்சு. கரெக்டாக பார்த்துக்குங்க, இந்த எண்டயர் ஜாயின் பண்ணுற இடமும் ப்ளஸ்ஸு இந்த காயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி நீங்கள் ஃபோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலேயும் போட்டக்கூடாது, ரொம்ப கீழேயும் போட தேவையில்லை. இந்த ஸ்பைடர் மறைக்கிற அளவுக்கு இந்த ஹோல்ஸ் போட்டால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ட் ஒயர் ஃபஸ்ட்டு இங்கிருந்து போடணும். இங்கிருந்து சொருகிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் சால்ட் பண்ண மறுபடியும் உங்களுக்கு எண்ட் ஒயர் வேஸ்ட் ஆகாது. இது எவ்வளவு வேணுமோ அவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம அந்த பக்கமாக இருந்து கறந்துக்கலாம், எண்ட் ஒயர் இழுத்துக்கலாம். இதுக்கு மேலே தேவையில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எண்ட் ஒயர் ரொம்ப சுரிய விட்றீங்க, இது கரெக்டான அளவு இருக்கும். அந்த பக்கம் இந்த ஃபஸ்ட்டு எண்ட் ஒயர் சொருகிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி அங்கேருந்து காயில் வர்ற கம்பியை கரெக்டாக இதுக்குள்ளே நெருக்கமாக சுற்றிக்குங்க. சுற்றிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு விட்டு நீங்கள் அயனர்லேயே அதில் சால்ட் பண்ணிக்கலாம். அது எதுவும் ஹீட்டு இது மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஹீட்டு அயனர் கொஞ்சம் நேரம் அதிலே வச்சு நல்லா தேய்ச்ச மாதிரி அப்படியே இல்லை சால்ட் பண்ணிங்கன்னா அக்யூரூட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணி விட்டணும். சால்ட் பண்ணது நீட்டாக பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு
அதில் சுற்றி வர வச்சு பார்த்தீங்களா, அதே பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த ரெண்டு ரெண்டு எண்ட் ஒயரும் ஜாயின் பண்ணுற இடத்த நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்பீக்கர் நல்லா பாடும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் கட் ஆகாது, டக்குன்னு அந்த இடம் தான் அதிகம் கட் ஆகும், அந்த இடம் கட் ஆகாத மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் போட்டு விட்ட மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் காஞ்சு காய விடணும். இப்போ காஞ்ச மறுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெடி புஷ்ஷை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு பார்த்தீங்களா, ஸ்டெடி புஷ் எடுத்தாச்சு. ஸ்பீக்கர் காயில் எங்கேயும் மோதலை, அமுத்துனால நீட்டாக இருக்கு. இந்த ஸ்டெடி புஷ் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஓராயும் இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைட்ரை சுற்றி வர சன்பிக்ஸ் பேஸ்ட் போட்டு ஒட்ட போகிறோம். கடைசியாக ஒட்டினது டஸ்ட்டு கப்பு. இந்த கப்பை ஒட்டி முடிச்சுட்டு இந்த ஸ்பீக்கரை உங்களுக்கு ரெடி, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும், செக் பண்ணி பார்த்துடலாம். மல்டிமீட்டர் நேரு ஏன்னா மல்டிமீட்டரை கரெக்டாக ஓம்ஸில் செட் பண்ணிக்கணும். ஓம்ஸ் நேர் செட் பண்ணிட்டு செட் பண்ணிவிட்டு எத்தனை ஓம்ஸ் நம்ம 4 ஓம்ஸ் 40 வாட்ஸ் காயில் நம்ம வாங்கி காயில் கட்டியிருக்கோம், அது எத்தனை ஓம்ஸ் வருதுன்னு செக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 4 ஓம்ஸ்க்கு மேலே வருது, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ்க்கு ரொம்ப கீழே வந்துச்சுன்னா நம்ம காயில் கரெக்டாக நம்ம அந்த ஸ்டெடி புஷில் வைக்கலின்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. ஆடியோ செக் பண்ணி பார்த்துடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலோட வீடியோ பார்க்கலாம்.